எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் TNPSC மேக்கிங் சேஞ்ச்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது TNPSC குரூப் 4 எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒரு டாபிக் தாங்க பார்க்க போறோம். அது என்ன டாபிக், என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கிற நண்பர்கள் கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் வர அந்த பெல் சிம்பலையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட அடுத்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். நம்ம சேனல்ல அடுத்ததா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்க தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது TNPSC குரூப் 4 எக்ஸாமோட ஜெனரல் தமிழ் சிலபஸ்ல இருக்கக்கூடிய அறநூல்கள் இந்த தலைப்பின் கீழ் வர ஏலாதி என்ற நூலினுடைய முக்கிய குறிப்புகள், அதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் ஏலாதியில என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் இங்க நம்ம பார்க்கிறது ஏலாதி என்ற நூலினுடைய பெயர் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ஏலாதி என்பதற்கு மருந்தின் பெயர் என்று ஒரு பொருள் இருக்கு. ஏலம், இலவங்கம், நாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய ஆறு பொருட்களை கொண்டு, இந்த ஆறு பொருட்களை கொண்டு செய்யப்படுற மருந்து உடல் நோயை தீர்க்கும். அதுபோல இந்த நூல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலும் ஆறு செய்திகளை வெளிப்படுத்தும். இந்த பாட்டை நம்ம படிக்கும்போது மனநோய் குணமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இங்க நம்ம பார்க்கிறது ஏலாதி நூலினுடைய ஆசிரியர் குறிப்பு. ஏலாதி நூலினை எழுதியவர் கனி மேதாவியார். ஆசிரியருடைய சமயம் சமண சமயம். ஏலாதி நூலில் கடவுள் வாழ்த்து மற்றும் பாயிரம் சேர்த்து மொத்தமாக 82 பாடல்கள் உள்ளது. ஏலாதி நூலில் வடமொழி சொற்கள் அதிகமாக உள்ள ஒரு தமிழ் நூல் ஆகும். ஏலாதி நூல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டலையும் 4 அடிகளை கொண்டிருக்கும். இந்த 4 அடிகள் 6 வகையான செய்திகளை நம்மளுக்கு சொல்லுது. அறநூல்கள்ல அடுத்ததா நம்ம இங்க பாக்குறது சிறு பஞ்ச மூலம். சிறு பஞ்ச மூலம் என்ற பெயருக்கான விளக்கத்தை இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மூலம் என்பது வேரை குறிக்கும். பஞ்சம் என்பது 5 என்ற எண்ணை குறிக்கும். வேர்கள் சிறிதாக இருப்பதால் சிறியன என்று குறிக்கப்படுது. 5 வகையான சிறிய வேர்களை கொண்டு தயாரிக்கப்படுற ஒரு வகை மருந்து பொருளை தான் நம்ம சிறு பஞ்ச மூலம் அப்படின்னு சொல்றோம். சிறு பஞ்ச மூலம் என்ற மருந்தினை தயாரிக்க 5 வகையான வேர்களை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த 5 வகையான வேர்கள் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்டங்கத்தரி, சிறுவறு துணை, சிறுமல்லி, பெருமல்லை, நெருஞ்சி, இந்த 5 வகையான வேர்களை பயன்படுத்தி தான் சிறு பஞ்ச மூலம் என்ற மருந்தை தயாரிக்கிறாங்க. சிறு பஞ்ச மூலத்தோட வேர்களை உட்கொண்டால் உடல் நோய் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல சிறு பஞ்ச மூலம் என்ற நூலை நம்ம நன்கு படித்தோம் அப்படின்னா மனதில் இருக்கக்கூடிய நோய் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறநூல்களில் இருக்கக்கூடிய சிறு பஞ்ச மூலம் என்ற நூலினுடைய ஆசிரியர் குறிப்பை இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சிறு பஞ்ச மூலம் என்ற நூலை எழுதியவர் காரியாசன். ஆசிரியருடைய இயற்பெயர் காரி என்பதாகும். ஆசான் என்பது தொழிற்பெயரை குறிக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மருந்து தொழில் செய்கிறவங்களை ஆசான் அப்படி என்று சொல்லுவாங்க. சிறு பஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்து பாடல் போக மீதமுள்ள பாடல்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 102 பாடல்கள் இருக்கு சிறு பஞ்ச மூலத்தில்.
वीडियो को लाइक पन गम उंगलोड़ा फ्रेंड्स एंड रिलेटिव्स उंगलक तेरंजे टीएनपीएससी ग्रुप 4 एग्जाम इधर उंगलोड़ा व्हाट्सएप ग्रुप एंड फेसबुक नंबरगल कोड़े इंदा वीडियो वे शेयर पनी कोंगा மறக்காம கீழ இருக்குற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் வர அந்த பெல் சிம்பலையும் டச் பண்ணி வெச்சுக்கோங்க நம்மளோட அடுத்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் நம்ம சேனல்ல அடுத்ததா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்க தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ங்க தேங்க் யூ டேக் கேர்